ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிராவல் விளாக் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த டிராவல் விளாக நான் 5 மாசத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். நம்மளும் அந்த அன்னதானத்தை காலங்காத்தாலே நல்லா வெளுத்து கட்டியாச்சு. அதனால நம்ம முழு தெம்போட மலை மேல ஏறலாம். நீங்களே பாத்தீங்களா, நம்ம அரை மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இருங்க மூச்சு அறிக்குது. இந்த மலையில நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 8 நாள் தான் அலோவ் பண்ணுவாங்க. மலையில இருந்து தண்ணி கொட்டுறத பாருங்களேன், பாக்குறதுக்கு அருவி மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. அந்த பாறை மேல ஏறத்துக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுப்பா. என்னால சுத்தமா முடியலப்பா, வெயில் வேற ரொம்ப அடிக்கிறதால தலை வேற சுத்துது. நான் காலில் ஏறி வரும்போதே எனக்கு 4.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் கிளம்புனா கூட கீழே போகிறதுக்கு 7:30 நினைக்கிறேன். தெரியல 7:30 போகிறோமோ அதுக்கு முன்னமோ போகிறோமோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டாக்ஸ் பேஷக் சேனல். நான் உங்கள் அசோக்குமார். இன்றைக்கி நம்ம விளாக் வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு டிராவல் விளாக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த டிராவல் விளாகை நான் 5 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். இப்போ ரீசெண்டாக நான் எடிட் பண்ணும்போது தான் 5 மாதத்தில் நம்ம இவ்வளோவாக மாறிட்டோம்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சரி, அந்த விஷயத்தை விடுங்க, நம்ம டைரெக்டாக மேட்ருக்கு வருவோம். பேசிக்காக இது என்ன டிராவல் விளாகு, நான் எந்த ஊருக்கு போனேன்னு சொல்லிட்டு வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம இதுக்கு மேலே தொண்ணூத்தொன்னு பேசிருக்காமல் டேரெக்டாக காலங்காத்தாலே நல்லா வெளுத்து கட்டியாச்சு. அதனால நம்ம முழு தெம்போட மலை மேலே ஏறலாம். நம்ம மலைக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வேகமாக மலைக்கு போகலாம். நம்ம எதர்ச்சியாக தான் இந்த டிராவல் வாக் பண்ணோம். அதுலேயும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு, ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் நிறையா மக்களுங்களை நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன். நான் இது வரைக்கும் எந்த மலையும் ஏறினதில்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு மலை ஏறன்றதால ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நண்பா, நம்ம நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்களா, நம்ம 1.5 மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நடந்ததுக்கப்புறம்தான் 2 கோயில் வந்துச்சு. அந்த கோயிலில் போயிட்டு நான் இப்போ சாமி கும்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது என்ன மலைன்னு அவங்ககிட்ட கடைசி வரையும் சொல்லவே இல்லை. இந்த மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஆகுமா. போகிற வழியில நான் சொல்கிறேன். A few inches later. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அருவி மாதிரி ஏதோ தண்ணி ஓடிட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்த ஏதோ மேன் விசஸ் வேல்டு காடு மாதிரி இருக்குல்ல. சரி வாங்க நம்ம போவோம். So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. Yappa. பாருங்க, கச்சிப் இல்லாத காரணத்தால நம்ம மாஸ்க் எல்லாம் கச்சிப் மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்மளால நடக்க முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஓடை கிட்ட உக்காந்துட்டு இருக்கேன். எந்த ஓடைனா, நீங்க முன்னாடி ஒரு ஓடை பாத்தீங்கல்ல, அந்த ஓடையோட ஒரு பகுதியில தான் இப்ப நான் உக்காந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இது என்ன மலைன்னு சொல்லவே இல்ல. இப்ப நம்ம எந்த மலையில நடந்துட்டு இருக்கோம்னா மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற சதுரகிரி மலையில தான் நடந்துட்டு இருக்கோம். இந்த மலையில நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 8 நாள் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது 2 பிரதோஷம், அம்மாவாசை, அம்மாவாசைக்கு முன்னாடி நாள், அம்மாவாசைக்கு அடுத்த நாள், அதுக்கப்புறம் பௌர்ணமி, பௌர்ணமிக்கு முன்னாடி நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள். இந்த மாதிரி மாசத்துக்கு 8 நாள் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த 8 நாளைக்கு நீங்க நல்லா வந்துட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு போங்க, ஏன்னா நடந்தா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சரி வாங்க நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். Meanwhile,
இந்த மலை ஏறுறதுக்கான மெயின் டாஸ்கே வழி தான். வழி சாதாரணமாக பிளெயின் சர்ஃபேஸாக இருந்தால் பரவாயில்ல, மலைனா உங்களுக்கே தெரியுமே ஒரு இடத்துல குண்டும் குழியுமா, ஒரு இடத்துல வழியே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கே. சின்ன பையன் நான் ஏறினதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் நிறைய வயசானவங்களாம் ஏறினாங்க. அப்போ அவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நண்பா, நம்ம வாக் பண்ண ஆரம்பித்து கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, நல்லா தான்ப்பா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறது, அதுவும் இல்லாமல் சுற்றி க்ரீனாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு நடக்கும்போது ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. சரி வாங்க, பேஸ்ட் இருக்காமல் போயிட்டு நடப்போம். நண்பா, மலையிலேருந்து தண்ணி கொட்டுறதை பாருங்களேன், பார்க்கறதுக்கு அருவி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. எப்பா எவ்வளோ தண்ணி கொட்ட கொட்ட குறையாமல் தண்ணி வந்துட்டே இருக்கு. சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. நம்ம நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் நம்ம நடந்துட்டு தான் இருக்கோம். நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க எவ்வளவு சாப்பிட்டுட்டு வந்தாலும் 1.5 மணி நேரத்துல செரிச்சிடும், ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம நடக்க வேண்டியதா இருக்கு. அங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏதோ குகை மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நிறைய பேர் சுத்திட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அங்க என்னதான் இருக்குன்னு நம்ம போய் கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. நண்பா, அந்த குகைக்குள்ளே போனால் ஒரு சித்தர் சிலையும் சிவன் சிலையும் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதால் அங்கே நான் வீடியோ எடுக்கலை. நான் அந்த இடத்துல வீடியோ எடுக்காமல் சாமி கும்பிட்டேன். உடனே அந்த இடத்துல இருக்கிற சாமியார் வந்து எனக்கு பட்டை அடிச்சு விட்டார். இந்த பட்டையில் நான் பழம் மாதிரி இருக்கேனா இல்லை மாசாக இருக்கேனான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இன்னும் போக வேண்டிய இடம் இன்னும் எக்கச்சக்க இருக்குது, அதனால் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். மலை ஏறணுனாலே சாதாரண ட்ரெஸ் போட்டு போயிருக்கணும். எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாததால் நான் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு போயிட்டேன்னா, இந்த வழுக்கு பாறை, இந்த ஒரு சில பாறைலாம் இருந்துச்சு, அந்த பாறை மேலே ஏறத்துக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுப்பா. நண்பா, நம்ம நடக்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சோபா, என்னால் சுத்தமாக முடியலப்பா, வெயில் வேறு ரொம்ப அடிக்கிறதால தலை வேறு சுற்றுது. என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம், மீதியும் நடந்து தான் ஆகணும். சரி, நம்ம பேஸ்ட் இருக்காமல் போய் நடப்போம் வாங்க. முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, இந்த மாதிரி பாட்டு பண்ண வந்ததம்பா டயர்டாகவும் இருக்குது. அட்லாஸ்ட் நம்ம மலையை கடந்து கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம்னு 2 கோயில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போவோம் வாங்க. Much later. சுந்தர மகாலிங்க சாமியை வழிபட்டுட்டு இப்போ நம்ம டைரெக்டாக சந்தன மகாலிங்க சாமியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்கிறதால நம்ம சாப்பிட்டு போயிடலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அன்னதானம் போடுறாங்க, அதில் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இன்னைக்கு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். நண்பா, வெற்றிகரமாக சந்தன மகாலிங்க சாமியை வழிபட்டுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இந்த சுந்தர மகாலிங்க சாமியும் சந்தன மகாலிங்க சாமியும் பார்க்கறதுக்கு எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, சிவன் சாமி ஆசீர்வாதத்தில் நம்மளுக்கு ஏதாவது புண்ணியம் கிடைச்சா சரி. ஓகே நண்பா, ஒரு வழியாக நம்ம சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க விடல, வீடியோ எடுக்க விட்டுருந்தா நான் அதையும் காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க, இதுக்கப்புறம் தாங்க பெரிய வேலை இருக்குது. காலையில் நம்ம எப்படி ஏறி வந்தோம் அதே மாதிரி இப்போ திருப்பி கீழே இறங்கி போனோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நான் காலில் ஏறி வரும்போதே எனக்கு 4.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் கிளம்புனா கூட கீழே போகிறதுக்கு 7:30 நினைக்கிறேன், தெரியல 7:30 போகிறோமோ அதுக்கு முன்னமோ போகிறோமோ. அதனால் இதோட நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா சார்ஜ் வேற கம்மியாக இருக்குது. நான் கீழே போயிட்டு ரிமைனிங் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன்.
போகிற வழியில் நான் நிறைய குரங்குகளை பார்த்தேன். ஆனாலும் இந்த வகை குரங்கு பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் நான் உடனே வீடியோ எடுத்துட்டேன். இந்த மாதிரி குரங்கை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இது என்ன வகை குரங்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. A few minutes later. நண்பா, கிட்டத்தட்ட நம்ம பாதி மலையை கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நான் கீழே போனதுக்கு அப்புறம் உங்களை திரும்பி வந்து பார்க்கறேன். 1 hour later. ஓகே நண்பா, நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:00. பரவாயில்லைங்க, காலைல நம்ம ஏறும்போது 4.5 மணி நேரம் ஆச்சு, ஆனால் சாயங்காலம் வெறும் 3 மணி நேரம் தான் இருக்கு. ஏன்னா இறங்கும்போது மலை அப்படி, நம்ம இறங்கும்போது யாரோ நம்ம பின்னாடி பிடிச்சி தள்ளி விடுற மாதிரியே இருந்தது. அதே ஃபோர்ஸ்ல நான் கீழே இறங்கி வந்தேன்னா அதனால நான் சீக்கிரமாக கீழே இறங்கி வந்துட்டேன். ஆனால் காலைல ஏறும்போதும் சரி, மதியானம் இறங்கும் போதும் சரி, இந்த வேர்வை மட்டும் நம்மளை விடவே இல்லைங்க. என் டிஷர்ட் கலர் வந்து ஒயலட். நான் காலைல ஏறும்போது பார்த்தீங்கன்னா டார்க் ஒயலட்ல இருந்துச்சு. சன் குறைய குறைய சாயங்காலம் டைம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேர்வை கம்மியாச்சு. சரி ஓகே நண்பா, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சு போய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் விருதகிரி வந்திருந்தீங்கன்னா, ஐயோ சாரி அது கேப்டன் படம் இல்ல, சதுரகிரி வந்திருந்தீங்கன்னா அதுல நீங்க பார்த்த இடத்த நான் இந்த வீடியோல காமிக்காம இருந்தேன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விளாக் வீடியோக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான விளாக் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.